சன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். சன் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் டைமில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியலாக அபியும் நானும். இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரியலில் முக்கியமாக மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வராங்க. அதாவது சன் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியலை ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த சீரியலை கண்டிப்பாக 1 ஹவர் அந்த மாதிரி எபிசோட்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அதிகபட்சமான அதாவது ப்ரமோஷன் அப்படிங்கிற மெத்தடை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சீரியலை வச்சு என்ன மாதிரியான முயற்சி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த சீரியல் வந்து டிஆர்பியில் நல்ல ஒரு முன்னேற்றம் போன தடவையோட இந்த தடவை வந்து ஸோ ஒரு பெஸ்ட்டான ரெக்கார்டு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சன் டிவி தரப்புலேருந்தே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த சீரியலை பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா, வரும் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் ஸ்பெஷல் கொண்டு வரப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இரவு 9:30 முதல் 10:30 வரை 1 மணி நேரம் வந்து ஸ்பெஷல் கொண்டு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு வந்து இந்த டிஆர்பியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் சீரியலை கொண்டு வரதுக்கும் இது ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்பெஷல் எபிசோட்ஸில் முக்கியமாக யார் யார் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னா, நிறைய திரையுலக பிரபலங்களும் கலந்துக்க போகிறாங்க, முக்கியமாக மதுமிதா கலந்துக்கிறாங்க. ஸோ இவங்களாம் வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக அதாவது ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வராங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி மாதிரி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை நட்சத்திரங்களை வச்சு இந்த சீரியலை கொண்டு போகிறதுனால பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரியல் வந்து வேர்ல்டு வைட் ரெக்கார்டு வந்து ஸோ டிஆர்பியில் பெஸ்ட்டாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த முறை ரோஜாவை மிஞ்சுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான டிஆர்பி வந்து ஃபஸ்ட்டு சீரியல் ஒளிபரப்பாகி 1 மாதம் கூட இன்னும் சரியாகலை, அதுக்குள்ளே வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான டிஆர்பி ரேட்டிங் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்காக இந்த சீரியலை வந்து நல்ல ஒரு டெவலப் பண்ணி கொண்டு போங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன்.